மாஸ்டர் மிஸ்டேக் வீடியோலேயே வந்து இன்னொரு வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ வந்து ரெகுலராக வர மிஸ்டேக் வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரையே பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்கு, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மாளவிகா மோகன் வந்து ஒரு கூட்டம் வந்து துரத்திக்கிட்டு வரும். அதை வந்து விஜய்க்கு வந்து வீடியோ கால் போட்டு காமிப்பாங்க. அதை வந்து பூவியார் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது மாளவிகா மோகனோட ஃபோனில் வந்து ரியர் கேமரா அதை வந்து ஆன்ல இருக்கணும். அப்படி இருந்தால் அதை வந்து மாளவிகா மோகனுக்கு ஆப்போசிட்ல வந்து யார் இருக்கா அப்படிங்கிறத வீடியோ காலில் வந்து தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பூவியார் வந்து ஃபோனை வந்து திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து மாளவிகா மோகன் வந்து ஃபோனை வந்து திருப்பினதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆன்ல இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா தான் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா மாளவிகா மோகனை துரத்திட்டு வந்தது வந்து யார் அப்படிங்கிறது பூவியாருக்கு எப்படி தெரியும்? இல்லை ரியர் கேமரா தான் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா திருப்ப சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லையே. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க? அந்த ரெண்டு பசங்களை வந்து தூக்குல தொங்க போறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அண்ணனை மட்டும் விஜய் சேதுபதி வந்து ஒரு குத்து குத்துவாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் சேதுபதியோட பஞ்ச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சோ அவர் குத்துனாலே வந்து ரெட் கலர் வந்து காயம் வந்து வந்துடும். அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணனோட உடம்புல வந்து காயம் இருக்குமே, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது இது மர்டரா இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வராதா? அதே மாதிரி இவ்வளவு ஹைட்ல வந்து அவங்க தூக்குல தொங்கணும் அப்படின்னா ஸ்டூல் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு அந்த ஹைட்டுக்கு வந்து ஏறி போயிருக்கணும். அந்த மாதிரி எப்படி போனாங்க அப்படிங்கறதும் தெரியல. சரி, பக்கத்துல இருக்க பெஞ்செல்லாம் வந்து சேர்த்து போட்டு அந்த ஹைட்டுக்கு ஏறிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேரோட கால் ஹைட் வந்து ஒரே லெவல்ல வந்து இருக்காது. ஒருத்தவங்க வந்து மேலையும் ஒருத்தவங்க வந்து கீழே வந்து இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது பெஞ்ச் போட்டு அவங்க இறந்திருக்க வந்து சான்ஸ் இல்ல. இதை போலீஸ் உட்கார்ந்து ரெண்டு நிமிஷம் யோசிச்சிருந்தாலே இது சூசைட் கிடையாது, மர்டர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ காமிச்சிருக்காங்க. இந்த ட்ராக்ல செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. விஜயோட பர்மிஷன் இல்லாம அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணது வந்து மொதல் தப்பு. விஜய்க்கே தெரியாம விஜயோட சைனை போட்டது வந்து ரெண்டாவது தப்பு. இதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே சொல்லாம விஜய் வந்து நாகர்கோவிலுக்கு அனுப்புறது வந்து மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி எல்லா தப்பையும் வந்து மாளவிகா மோகனே பண்ணிட்டு விஜய்ட்டு வந்து அந்த பசங்களோட சாவுக்கு வந்து நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீண் பழி சுமத்துனா அதை டெம்ப்ளேட் ஆகி ட்ரோல் தான் வந்து பண்ணுவாங்க. ஆனா அதே நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு உங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து ஷேர் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க வேற லெவல். விஜயோட இன்ட்ரோ சீன்ல வந்து விஜய் வந்து ஒரு பைக் வந்து பிளாக் பண்ற மாதிரி வந்து கேஷுவலா வந்து ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேஷுவலான சீன் வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சது வந்து தப்பு கிடையாது, அதை அவங்க கரெக்டா காமிச்சிருக்கணும். விஜய் வந்து நடந்து போய்க்கிருக்கும் போது அந்த பைக்ல இருக்கவங்க வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வந்து வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க விஜய் பக்கத்துல வரட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பக்கத்துல போனோன்னு அந்த பைக் எடுத்துட்டு வருவாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரேம்ல தெரியாத மாதிரி மறைஞ்சு நின்றுக்கலாம், அதை விட்டுட்டு ஃப்ரேம்ல வந்து தெளிவா தெரியற மாதிரி வந்து நின்றுக்கு இருக்காங்க. சார் என்ன பண்றீங்க? ஜேடியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றக்கா வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து காலேஜுக்கு வந்து வந்திருப்பாரு. அந்த டைம்ல வந்து மினிஸ்டர் வந்து அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருப்பாரு. அதனால வந்து பிரின்சிபால் வந்து இங்கே வெயிட் பண்ணுங்க, பத்து நிமிஷத்துல வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபால் வந்து திரும்ப வரவே மாட்டாரு. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து என்ன ஆனாரு அப்படிங்கறதும் காமிக்கவும் மாட்டாங்க. பாவம் அவரும் எவ்வளவு நேரம் தான் வந்து வெயிட் பண்ணுவாரு, அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டார் போல. அந்த பிரின்சிபால் கூட பத்து நிமிஷத்துல வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போவாரு, அவரை கூட மன்னிச்சிடலாம். ஆனா பிரின்சிபால் கூட ஒருத்தவர் இருப்பாரு, அவர் வந்து ரெண்டு நிமிஷத்துல வந்துறேன் அப்படின்னு சொல்லி வந்து போவாரு, அவரை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அந்த ரெண்டு பசங்க வந்து அர்ஜுன் தாஸோட போன் எடுத்து தான் வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ரெண்டு பசங்க வந்து போன் எடுத்து கால் பண்ணிக்கிருக்கும் போது யாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வந்து அங்கேயே வச்சுட்டு ஓடி போயிருவாங்க. அப்புறம் ஒருத்தவர் வந்து அந்த போன் வந்து எடுத்து பார்ப்பாரு. அந்த போன் வந்து அந்த பசங்கள்ட்ட இருந்தா கூட அந்த பசங்க தான் வந்து போன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த போன் வந்து அர்ஜுன் தாஸோடது. அப்படி இருக்கும்போது அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்க யார் வேணாலும் அந்த போன் எடுத்து கால் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா எப்படி அந்த ரெண்டு பசங்க தான் வந்து கால் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க? மாஸ்டர் டீசர்ல வந்து ரெண்டு கை வந்து முற்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் மூவியை பத்தி பேசும்போது எல்லாம் வந்து எல்லாருமே வந்து அந்த ரெண்டு கை முற்ற எமோஜி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க. சோ அந்த ரெண்டு கை முற்ற சீனுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்திருந்தோம். ஆனா கடைசியில வந்து படத்துல வந்து அந்த மாதிரி இல்லாம நடுவில் வந்து ஒரு காப்பை வந்து வச்சுட்டாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி மட்டும் ஏமாத்தல, நம்ம எல்லாருமே வந்து மொத்தமா வந்து ஏமாத்திருக்காங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க. விஜய் ஒரு சீன்ல வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்பதைக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை வந்து கையில ஊத்தி கையில இருந்து அதுக்கப்புறம் வந்து குடிப்பாரு. இதுக்கு டேரக்டா வந்து வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை வந்து குடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அப்படி பண்ண மாசா இருக்காது அப்படிங்கிற காதை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சரி, இது கூட பரவாயில்ல, கபடி விளையாடுறக்கா வந்து ஷூ கழட்டி வச்சுட்டு வந்து போவாரு. அப்பனா வந்து ஷூலேஸ் வந்து கலட்டுற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்கணும். ஆனா ஷூலேஸ் வந்து கலட்டுற மாதிரி காமிச்சா மாசா இருக்காது அப்படிங்கறக்காக ஷூலேஸ் வந்து கட்டுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. என்ன லாஜிக்கியா இது? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து பப்ளிக் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு
வந்து போட்டிருப்பாங்க. ஆனா மாளவிகா மோகன் அப்புறம் விஜயோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உள்ள வந்து அசால்ட்டா வந்து போவாங்க. சரி, அவங்க கூட வந்து ஏதோ கேம்புக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த ரெண்டு பசங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்பதைக்கு வந்து அதை பாக்குறக்கா வந்து பொதுமக்கள் வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி உள்ளே செல்போன் அனுமதி இல்லை அப்படிங்கிற போர்டு வந்து இருக்கும். அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கவங்களும் வந்து போன் வச்சிருப்பாங்க. அங்கே ஒர்க் பண்றவங்களும் போன் வச்சிருப்பாங்க. அப்புறம் விசிட்டரா வர மாளவிகா மோகன் வந்து விஜய் போட்டோ எடுத்து போன் யூஸ் பண்ணி தான் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போர்டை வந்து யாருக்கு தான் வச்சிருக்காங்க? முதல்ல அந்த போர்டை தூக்கி வெளில இறங்கிப்பா தேவையில்லாம இருந்துகிட்டு. விஜய் சேதுபதி வந்து அந்த ரெண்டு பசங்களை வந்து கொல்றதுக்கு முன்னாடி, சாவு நம்மள நெருங்கிருச்சுன்னா வந்து எதுக்கு நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் சாருக்கு முன்னாடி வந்து விஜய்ட்ட வந்து கெஞ்சிக்கிருப்பாரு. சோ இந்த ரெண்டு சீனையை வச்சு டேரக்டர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சொல்றது வந்து எல்லாருக்கும் ஈஸி, ஆனா சொன்னபடி வந்து செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த திருக்குறளை வந்து சிறுவ சீர்திருத்த பள்ளியில இருந்து ஏதாச்சும் ஒரு மூலையில வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கறது நீங்களே பாத்து தெரிஞ்சுக்கிறீங்க. சாந்தோனு இறந்து போனதுக்கு வந்து கௌரி ஃபீல் பண்ணுவாங்க, என் விஜய் கூட வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்ட்ரியோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு ஆண்ட்ரியாவும் ஃபீல் பண்ணுவாங்க, விஜயும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா சிபின் ஒருத்தர் வந்து கத்தியில வந்து குத்திடுவாங்க, அவருக்காக ஃபீல் பண்றதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லையே. இதனால நான் சிங்கிளுக்கு வந்த சோதனை, இதுக்கு தான் சிங்கிளாவே இருக்கக்கூடாது போல. அந்த ரெண்டு பசங்களும் வந்து விஜயோட பேக்கெட்ல வந்து லெட்டர் வச்சுட்டு போகும்போது நம்ம போன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போவாங்க. போன் பண்ற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா போன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க? அந்த லெட்டர் இருந்தா தான் வந்து ரவுடிங்க வந்து அந்த லெட்டரை கிளிக்க முடியும். அந்த லெட்டர் கிழிஞ்சாதான் வந்து விஜய் வந்து கோவப்பட்டு அடிக்க முடியும். ஓகே ஓகே, அந்த ஃபைட் வைக்கணும் அப்படிங்கறக்காக அந்த லெட்டரா? கரெக்டா இருக்கு, இப்ப கரெக்டா இருக்கு. விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய் வந்து காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்றக்காக வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணிருப்பாங்க. அப்பதைக்கு வந்து விஜயோட போன் வந்து அந்த டேபிள் மேல வந்து இருக்கும். அந்த போனுக்கு பக்கத்துல வந்து ஒரு பாட்டில் வந்து இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபால் வந்து விஜய்க்கு கால் பண்ணும்போது அந்த டேபிள் மேல இருக்க ஒரு பிளேட் மேல வந்து அந்த போன் வந்து இருக்கும். அந்த போனுக்கு பக்கத்துல இருக்க பாட்டில் வந்து காணாம போயிடும். இதுல இருந்து என்ன தெரியுது, விஜய் வந்து தூங்கல, அந்த பாட்டிலையும் போனையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஆங்கில பாத்தீங்கன்னா விஜயோட கை வந்து கீழே வந்து தொங்கிக்கி இருக்கும். அதே ஷார்ட்டை வந்து டாப் ஆங்கில காமிக்கும் போது விஜயோட கை வந்து அந்த டேபிள் மேல வந்து இருக்கும். விஜய் தூங்காம தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதான் வந்து செகண்ட் ப்ரூஃப். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தூங்குறவங்களை கூட எழுப்பிடலாம் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு. அது மாதிரி தான் விஜய் வந்து தூங்கல, தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அதனால தான் அவர் எழுப்புறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து யூனியன் எலெக்ஷன்ல நிக்கிறக்கா வந்து கடைசியா ஒருத்தவர் வந்து கொல்ல போவாரு. அப்பதைக்கு வந்து அவர் தான் வந்து மலவர மாதிரி இருக்கு, டீ சாப்பிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து டீயை வாங்கி கொடுத்துட்டு சொல்லுவாரு, ஒருத்தவனை வந்து கொல்ல கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு டீ கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு டீயை வந்து இவர் கேட்ட மாதிரி இல்லாம வாலண்டியரா வந்து அவங்களே கொடுத்த மாதிரி வந்து பழியை வந்து அவர் மேல வந்து போட்டுருவாரு, நியாயமே இல்லாம. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, நியாயமா பேசணுமா இல்லையா? சாந்தனு வந்து ஒரு சாதாரண காலேஜ் எலெக்ஷன்ல வந்து தோத்து போயிட்டாரு அப்படிங்கறக்காக வந்து ஒரு பெரிய கலவரமே அவங்க அப்பா வந்து பண்ணுவாரு. ஆனா கடைசி வந்து விஜய் சேதுபதி வந்து சாந்தனு வந்து கொண்டுருவாரு. ஆனா அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து எந்த ரியாக்ஷன் வந்து காமிக்க மாட்டாரு. காமிக்கல அப்படின்னு சொல்றதை விட அவங்க காட்டல அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். மாஸ்டர் மூவியோட டெல்டா சீன் வந்து ரீசெண்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து விஜய் வந்து ரொம்ப சீரியஸா வந்து பேசிக்கிருப்பாரு. பக்கத்துல வந்து கௌரி வந்து நின்று சிரிச்சுக்கிருப்பாங்க. அவங்க சிரிச்சனாலதான் வந்து அந்த சீனை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிருக்காங்க. மேபி அது கூட வந்து உண்மையா இருக்கலாம். அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பஸ்ல வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அப்பதைக்கு வந்து விஜய் அடிக்கிறக்காக வந்து ஒருத்தர் வந்து வருவாரு. அவர் வந்து விஜய் அடிக்காம சிரிச்சுக்கிருப்பாரு. ஆனா இந்த சீனை வந்து டெலிட் பண்ண மறந்துட்டாங்க. அந்த டைம்ல வந்து விஜயோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோல. இந்த வீடியோல சொன்னது எல்லாமே வந்து நகைச்சுவைக்காக மட்டுமே. மத்தபடி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்படவில்லை. இப்ப நீங்க கமெண்ட் வந்து நீங்க தலைஃபானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வலிமை மிஸ்டேக் வீடியோட வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.